அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக கூட்டணியில் அதிமுக இணையுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. ஜி கே வாசன் மூலம் தீவிர முயற்சி மேற்கொண்டிருக்கிறது பாஜக. அதிமுக, பாஜக, பாமக, தமாக அடங்கிய வலுவான கூட்டணியை உருவாக்க திட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜே பி நட்டாவை சந்தித்த ஜி கே வாசன் சென்னையில் நேற்று இபிஎஸ் உடனும் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக அன்புமணியை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், வணக்கம், விவரங்கள். வணக்கம் தீபிகா. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டார்கள். இருந்த போதிலும் கூட கடந்த காலகட்ட தேர்தலில் அதிமுக, பாஜக, தமாக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளினதுதான் நாடாளுமன்ற தேர்தலாளர்களும் சட்டமன்றத்திலும் எதிர்கொண்டார்கள். இந்நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக தனித்து போட்டியிட இருப்பதாக, அதாவது இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்து போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது பாஜகவோட கூட்டணி முழுமையாக இருக்காது தெரிவித்திருந்தார்கள். இந்த போதிலும் கூட அந்த கடந்த முறை கூட்டணி இருந்த தமாக உள்ளிட்ட தமாகவை பொறுத்த வரைக்கும் ஜி கே வாசன் ஒவ்வொரு கருத்து தெரிவித்த ஒவ்வொரு முறை பத்திரிகை சந்திக்கும் போது நிச்சயம் பாஜகவோட கூட்டணியில் அதிமுக இருப்பார்கள் என தொடர்ந்து கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜக அவர் மூலமாக மத்திய சந்தி செய்து கூட்டணி இணைக்க முயற்சி செய்வதாக தகவல் இருக்கிறது. அதன்படிதான் நேற்று அவர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பிறகு பத்திரிகை சந்திப்பு தெரிவித்திருந்தால் குறிப்பாக அதிமுக, பாஜக, பாமக, தமிழ் மலைக்கான உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்திருப்பதாகவும், மேலும் டி கே வாசன் மூலமா அதிமுக அழைப்பு விடுத்திருப்பதாக தகவலியாகும். மேலும் கூட்டணி இல்லை என்பது அதிமுக திட்டவட்டமாக இருப்பதால் ஜிபிஎஸ் குறிப்பாக ஜி கே வாசன் தெரிவித்ததாகவும் தகவலியா இருக்கிறது. நேற்று நடந்த சந்திப்பில் இது குறித்து பேசப்பட்டிருக்கிறதாகவும், மேலும் டெல்லியில் ஜே பி நட்டாவை சந்தித்த ஜி கே வாசன் சென்னையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்தார். அடுத்ததாக அன்புமணி ராமதாஸை சந்திக்க இருப்பதாகவும், மேலும் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் தேமுதிக அவர்களிடம் உள்ளிட்ட கட்சிகள் சந்தித்து ஆலோசனை எடுத்திருப்பதாக தகவலியா இருக்குது. ஏனென்றால் ஜே பி நட்டாவோட ஆலோசனை மேற்கொண்ட போதுதான் இபிஎஸ் சந்தித்தார். இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் தொடர்ந்து சிறுபான்மையினர் கட்சி ஆதரவு என்பது அதிமுகவுக்கு சற்று பெருகிய வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக பாஜகவோட கூட்டணி என்பது மிக முக்கியமாக கூட்டணியை முழுமையாக முடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் அதை மத்திய சம் செய்து கூட்டணி இணைப்பதற்காக முயற்சியை குறிப்பாக ஜி கே வாசன் மூலமாக பாஜக செய்து வருவது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.